குயிக்காக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். வீணை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க விதமோ வாசிக்கிற விதமோ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் சில பேர் என்னென்னா, கை இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிறது தெரியுதா, அடியில் வச்சுருப்பாங்க, சைடில் சைடில் வச்சுட்டு இப்படி மீட்டுவாங்க. கை பெரிய கையாக இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க, இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி மீட்டுவாங்க. அப்படி பண்ணுறது தப்பு. ஏன் மீட்டினா தான் சவுண்ட் வருது சார், அப்புறம் எங்கே வச்சு மீட்டினா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்படி பிடிச்சி மீட்டு தான் எழுது பாருங்கள், கை விழுது பாருங்கள். இப்படி வச்சுட்டு என்ன சப்போர்ட் இருக்குது வீணைக்கு நிற்கிறதுக்கு? சப்போர்ட்டே கிடையாது, கீழே விழுதா. அப்போ என்னென்ன எதில் பிடிச்சிட்டு இருக்கணும் வீணை விழாமல் இருக்கிறதுக்கு? நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணணும். இங்கே அடியில் வச்சுட்டு வீணையை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் சுரமாக வாசிக்கணும், பேலன்ஸிங்கே பண்ணணும், சுரமாக வாசிக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பிடிச்ச கீழே விழுது இல்லையா, அப்போ என்ன பண்ணலான்னா, கை நீங்கள் மேலே வச்சுருங்க, ரைட் ஹேண்டு வீணை அது பாட்டு நிற்குதா, அவ்வளோதான், பிரச்சனையே இல்லாமல் நின்றுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் முழு கவனமோ வீணை சாஞ்சிருமோ விழுந்துருமோ கவனம் இல்லாமல் வீணை சுர வாசிக்கிறதுல மட்டும் நம்ம கவனம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுமாதிரி மீட்டர் இடத்த கவனிங்க. சில பேர் வாசிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகணும்னா, இங்கே மீட்டிட்டே இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கையை அப்படியே இங்கே பிரிச்சுக்கிட்டு போயிடும். அது அறியாமல் நம்ம இங்கே ஏதோ அந்த ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி போகும், மீட்டிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அப்படியே நம்மளை அறியாமல் கை இப்படி போயிடும். அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அந்த சவுண்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு பாட்டு வாசிக்கிறேன், அந்த வாசிக்கும்போது அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஓகேவா? இதோட சவுண்டு கேட்டிங்கன்னா இங்கே வாசிச்சு எப்படி இருக்கு பாருங்கள். சவுண்டில் எந்த மாடிஃபிகேஷனும் நான் பண்ணல, ஒரே மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ் லெவல். இப்போ இங்கே வாசிக்கும் போது பாருங்க, இப்போ இந்த இடத்துல போகும்போது சவுண்ட் எந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்தீங்களா? அப்போ வீணையோட சரியான பொசிஷன் எது? நம்ம இந்த இடத்துல மேலே இங்கேயும் வாசிக்கக்கூடாது, இங்கே வாசிச்சோம்னா இந்த வீணையோட மேலே போயிடும், மெழுகுத்தானே இது அப்படியே சொட்ட சொட்டியாக விழுந்துடாதுக்கு. அதுமாதிரி இந்த இடத்துல வாசிக்கிறது தான் கரெக்டான பொசிஷன். சில பேருக்கு வந்து மைக் எடுத்துகிட்டே வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார், மைக்கில் போய் அடி விழுதுன்னு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், மைக் மேலே படாத அளவுக்கு. நான் இங்கே வாசிக்கிறேன், மைக் மேலே போட்டு தானே பாருங்கள். ஸோ கொஞ்சம் தள்ளிக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா மைக் விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கலாம், இல்லை மைக் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சைடில் ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டில் வாசிக்கிறது அட்வைசபிள் இல்லை, நல்லா இருக்காது சவுண்டு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது, இனிமேட்டு என்ன பண்ணுறீங்க, கையை வீணை மேலே வச்சுக்கோங்க, மீட்டர் இடம் கரெக்டாக நீங்கள் கை வச்சதுலேருந்து இந்த மேலே இருக்குல்ல அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி மீட்டுங்க, அப்போ சரியான சவுண்ட் இருக்கும்.